ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் தமிழ். இந்த நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிசன் ரிஜெக்ட் ஆகுது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் மாண்டிசன் ரிஜெக்ட் ஆனாலுமே ரீஅப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மந்த் 10ஆம் தேதி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சேனல் வீடியோஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்திருக்கிற ஒரு அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ரீஇஷூடு கண்டென்ட்னால ரிஜெக்ட் ஆக மாண்டிசன் ரிஜெக்ட் ஆன சேனல்ஸ் மேக்ஸிமம் நம்மளே கண்டக்ட் பண்ணும்போது சொல்கிற விஷயங்கள், இல்லை சிஸ்டர் நான் கரெக்டான வீடியோ தான் போட்டிருக்கேன், என்னோட ஓன் வீடியோ தான் போட்டிருக்கேன், நான் மற்ற சேனல்ஸ்லேருந்து எங்கேயும் எடுத்து போல ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ ரீஇஷூடாக நான் பண்ணல, ஃபுல்லாக வந்து ஓனாக தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி நான் வந்து கரெக்டாக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், ரீஇஷூடு பண்ணல அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம அப்டேட் சொல்லியிருப்போம், வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம அப்பீல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ வரைக்கும் இந்த அப்டேட் வராதுக்கு முன்னாடி ரீஅப்ளை மட்டும் இருந்தது பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு பர்டிகுலர் டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்போ வந்து ரிஜெக்ட் ஆகுதோ அந்த டைமிங்லேருந்து உங்களுக்கு சம் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அப்பீல் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் கண்டென்ட்டால் மாண்டிசன் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுடைய மாண்டிசன் பேஜ் பண்ணிங்கன்னா இது போல் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்பீல் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மஸ்ட் சப்மிட் பை சம் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரோ வந்து கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான டேட்டு உங்களுடைய சேனலுக்கான டேட்டை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அப்பீல் பண்ணிக்கிறதுக்கான டேட்டு, இதே போல் ரீஅப்பீல் பண்ணிக்கிறதுக்கான டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கான விஷயங்கள் லேன் மோரில் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க, எல்லாம் வந்து என்னோடய கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, யூடியூப் தரப்புலேருந்து மிஸ்டேக்லேயே வந்து ரீயூஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்பீல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலர் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லி என்னோடய வீடியோ வந்து ரீயூஸ் இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் அன்லிஸ்ட்டில் சேவ் பண்ணணும், அன்லிஸ்ட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த ப்ரோவும் அதான் கேட்டார். ஸோ அதற்கான விஷயங்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். அதாவது என்ன லாங்குவேஜில் நம்ம வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதான் முக்கியமாக எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். ஸோ அது சப்போர்ட்டட் லாங்குவேஜ்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ்லாம் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுதான் நான் அப்டேட். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோட நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜ் நம்மளுடைய ஓர் லாங்குவேஜ்லேயே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க, பட் தமிழுக்கு அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜில் பண்ணாலுமே சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் ஆட் பண்ணிக்கோங்க, பெட்டர், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீப் யுவர் வீடியோ அண்டர் ஃபியூ மினிட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட வீடியோ ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம வீடியோ நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வள வளன ஒரு அரை மணி நேரம் அப்படின்லாம் வந்து வீடியோ லென்த்தாக பேசிடக்கூடாது, ஃபியூ மினிட்ஸ் தான், ஓகேங்களா? கம்மியான மினிட்ஸ் கணக்கில் தான் நீங்கள் அந்த வீடியோவை மேக் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆர் மென்ஷன் யுவர் சேனல் யூஆர்எல் வித் இன் த ஃபஸ்ட் 30 செகண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் 30 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் உங்களோட சேனலுடைய யூஆர்எல் ஒன்று மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அல்லது ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ரிவ்யூர்ஸ் ஃபீட்பேக் அண்டு டெல்லஸ் ஒய் இட்ஸ் எ மிஸ்டேக், ஓகேங்களா? ஸோ யூடியூப் தரப்புலேருந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் மிஸ்டேக்காக வந்து ரீயூஸ்டுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்பீல் பண்ண போகிறோம் இல்லைங்களா. நாம் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை என்னென்ன கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டாக் அபவுட் யுவர் ஹோல் சேனல், ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் ஏ வீடியோ, நீங்கள் வந்து ஒரு வீடியோ மட்டும் காமிச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் வீடியோ வந்து கரெக்டாக தான் ஓன் வீடியோ தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரீயூஸ்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. உங்கள் சேனலுக்கு மொத்த வீடியோஸுமே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் விஷுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஹவு யூ கிரியேட் வீடியோஸ் இன்க்ளூடிங் ஹவு யூ ஃபிலிம் அண்ட் எடிட் தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களோட வீடியோ எப்படி எடிட் பண்ணுறீங்க, எப்படி வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்றதையும் விஷுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரீயூஸ்டு இல்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ஒழுங்காக தான் வீடியோ போடுறீங்க, ஓன் வீடியோ தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை எடிட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் விஷுவல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் நீங்கள் ஒரு வீடியோ பற்றி மட்டும் பேசக்கூடாது, சேனலுக்கு மொத்த வீடியோஸையுமே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியமான 4 பாயிண்ட் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு. வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து
இங்கே பார்த்திங்கன்னா அன்லிஸ்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும், அன்லிஸ்டில் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அன்லிஸ்டில் போட்டு வச்சுருக்கிற அந்த வீடியோடைய லிங்க் இருக்கு இல்லைங்களா, யூஆர்எல், அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ யூஆர்எல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா, சேவர் சப்மிட் இருக்கும், நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது போல் தான் வந்து அப்பீல் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து ரீச்சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வழக்கம் போல் நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே போல் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிள், இதாக வந்து நியூவாக வந்திருக்கிற அப்டேட். இப்படி தான் வந்து அப்பீல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபார்மேட்டில் வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கணும். அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்கும் நம்புறேன். வேறு கூட ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் வந்து கேட்டு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அப்படி கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், பாய்.